விஷால் மற்றும் எஸ் ஜே சூர்யா நடித்த மார்க் அண்டனி திரைப்படம் வந்து இன்னைக்கு வெளியாகி ஓடிக்கொண்டிருக்கு இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் ரீதியாக வந்து வெற்றி படமாகவே இருக்குது ஏன்னா போகிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் வேணும் அந்த ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டுமே வந்து படம் முழுக்க இருக்குமே வந்து ரசிகர்கள் வந்து கருத்தும் தெரிவித்துட்டு வராங்க ஏற்கனவே ட்ரெய்லர் வெளியாகி டிரெய்லருமே வந்து நல்ல வரவேற்பு பெற்ற நிலையில் டெய்லர் மட்டும்தான் இப்படி இருக்குமா படம் எப்படி இருக்குமோனு வந்து நினச்சிட்டு இருந்தாங்க ஏன்னா வந்து அதை இயக்குன இயக்குனர் அப்படி இந்த படத்தை இயக்குனது வந்து ஆதிக்க ரவிச்சந்திரம் தான் ஆனால் அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே வந்து பூர்த்தி செய்யும் வகையில் வந்து டைலர் எப்படி வந்தோ அதே போல் வந்து படமுமே வந்து நல்லாவே எடுத்துருக்காரு கமர்ஷியலாக வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவே வந்து இந்த படத்தை எடுத்திருக்காருன்னு சொல்லலாம் படத்தோட கதை என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா பல ஆண்டுக்கு முன் கொல்லப்பட்ட மோசமான டான் ஆண்டனியான விஷால் மகன் மார்க்கான விஷால் வந்தும் தன் அப்பாவினாலே வந்து வெறுப்பாக இருக்கார் மார்க்கை வந்து பாசமாக வளர்த்துட்டு வராரு ஆண்டனியோட உயிர் நண்பனோ இந்நாள் டானுமான நல்லொழம் கொண்ட ஜாக்கி பாண்டியன்ற எஸ் ஏ சூர்யா தன் மீது பாசம் காட்டாத தன் அப்பாவான ஜாக்கி பாண்டியனை வந்து வெறுக்கிறாரு அவரது மகனான ரவுடியுமான மதன் பாண்டியன்ற எஸ்ஜே சூர்யா ஆண்டனியின் என்ற கெட்ட பெயரால் வந்து மார்க்கோட காதல் திருமணமும் வந்து தடைப்படுது இந்த கதையில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விஷால் ரெண்டு எஸ் ஏ வந்து டைம் டேபிளில் வந்து மாற்றி மாற்றி நடிச்சிருக்காங்க ஆண்டனின்ற பெரிய டானான விஷால் அவருடைய மகன் மார்க்ன்ற விஷால் அதே போல் தான் வந்து ஜாக்கி பாண்டியன்கிறது வந்து ஆண்டனியோட உயிர் நண்பனான எஸ்ஜே சூர்யா ஜாக்கி பாண்டியனான எஸ்ஜே சூர்யாவுக்கு வந்து ஒரு மகன் இருக்காங்க அவருடைய மகனுடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா மதன் பாண்டியன்ற எஸ்ஜே சூர்யா இந்த நிலையில்தான் வந்து ஆண்டனியின் மகன்கிற கெட்ட பெயரால் வந்து மார்க்கோட காதல் திருமணம் வந்து தடைப்படுது இப்படி இருக்கும் நிலையில் வந்து விரக்தி உச்சியில் இருக்கிறார் மார்க் இப்படி இருக்கும் நிலையில் இவருக்கு வந்து காலத்திற்கு கடந்து வந்து பேசக்கூடிய ஒரு அதிசய ஃபோன் வந்து இவருக்கு கிடைக்குது இந்த ஃபோனை தயாரித்தவர் யார் பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்டுன்ற சிரஞ்சீவி தான் சிரஞ்சீவி கதாபாத்திரத்தில் வந்து செல்வராக்கோண்ட் நடிச்சிருக்கார் சிரஞ்சீவின்றவர் தனது பல வருட முயற்சிக்கு பிறகு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் வந்து லேண்ட்லைன் ஃபோன் மூலமாக வந்து டைம் டிராவல் செய்யும் கருவியை வந்து இவர் கண்டுபிடிக்கிறார் இந்த டைம் டிராவல் கருவியை பயன்படுத்தி வந்து தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை வந்து மாற்ற நினைக்கிறார் அப்படி அவர் செய்யும் முயற்சியில் வந்து அவருடைய உயிர் வந்து பறிப்போகுது இருபது ஆண்டுக்கு பிறகு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் வந்து அந்த டைம் ட்ராவல் ஃபோன் வந்து மார்க்குன்ற விஷாலுக்கு வந்து இந்த ஃபோன் அவர் கையில் கிடைக்குது இந்த ஃபோனை வைத்து இவருமே வந்து தனது வாழ்க்கையில் நடந்த கசப்பான விஷயங்களை வந்து மாற்றி அமைக்கவும் நினைக்கிறார் மார்க் வந்து இன்னுமே வந்து தனது தந்தையான ஆண்டனி தான் வந்து தன்னுடைய தாயை வந்து கொடூரமாக வந்து கொன்றதாக வந்து அவர் நினைத்துட்டு இருக்காரு இந்த நிலையில் தான் வந்து ஜாக்கி பாண்டியன் வந்து மார்க்கை வந்து தன் மகன் போல வந்து வளர்த்துட்டு வராது அதே நேரத்தில் வந்து ஜாக்கி பாண்டியனோட மகனான ரவுடியுமான மதன் பாண்டியனுமே வந்து அப்பாவை மீறி எப்படியாவது நம்ம வந்து ஒரு பெரிய ரவுடியாக வரணும்னு வந்து அவர் ஆசைப்படுறாரு ஜாக்கி பாண்டியனோட இருப்பவங்க எல்லாருமே வந்து கேங்ஸ்டராக இருந்தாலும் தனக்கு மெக்கானிக் வேலையை போதுன்னு வந்து ஒதுங்கி வாழ்ந்துட்டு வர்றாரு மார்க் இப்படி இருக்க அந்த டைம் மிஷின் தான் அவர் கையில் கிடைக்கிது அது கையில் கிடைச்சதுமே வந்து தன்னுடைய அப்பா வந்து கெட்டவர்னு நினச்சிட்டு இருந்ததை டைம் மிஷின் மூலிமா வந்து தன்னுடைய அப்பா வந்து மிகவும் நல்லவர்னு வந்து அறிகிறார் இதன் மூலம் வந்து அவரை கொன்றது யார் அவர் மேலே வந்து தவறான பிம்பத்தை உருவாக்கியது யார் சொந்த அப்பாவை போல் நினைத்து கொண்டிருந்த ஜாக்கி தான் அப்படின்ற உண்மையுமே வந்து தெரிய வருது மார்க்கோட அப்பாவான ஆண்டனியை வந்து கொன்றதும் தவறான பிம்பத்தை உருவாக்கியது எல்லாமே வந்து தன்னை சொந்த மகனாக வளர்த்த வளர்ப்பு அப்பாவான ஜாக்கி பாண்டியன் தான் அவருக்கு தெரிய வருது இவருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுச்சு அப்படின்றது வந்து ஜாக்கி பாண்டியனுக்குமே வந்து தெரிய வருது இதனால் வந்து மார்க் அவர் வந்து கொண்டுறதுக்கு முயற்சிக்கிறார் உடனே வந்து டைம் மிஷின் மூலயமா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் வாழ ஆண்டனிக்கு தொடர்பு கொண்டு இன்னும் சில மணி நேரங்களில் வந்து அவங்கள கொலை செய்ய போகிறாங்க எப்படியாவது வந்து தப்பிச்சிடுங்கன்னு சொல்லிவிட்டு மார்க்குமே வந்து எச்சரிக்கிறார் அதன் பிறகு வந்து ஆண்டனி கொல்லப்பட்டாரா ஜாக்கி பாண்டியனோட திட்டங்கள் என்ன ஆனது மார்க் ஆண்டனியோ இணைந்தார்களா அப்படின்ற அடுத்தடுத்த எதிர்பார்ப்புகள் தான் வந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்பும் பின்புமாக வந்து திரைப்படத்தோட கதையை நகர்த்தி பதில் சொல்லியும் இருக்காங்க தமிழ் சினிமாவில் வந்து டைம் மிஷின் கதை வந்து ஒன்றும் புதிது கிடையாது தான் இருந்தாலுமே வந்து இந்த டைம் மிஷின் கதைகள்லாம் வந்து லாஜிக்கெல்லாம் வந்து பார்க்காம இந்த படத்தை பார்த்தோம்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் மாசாக இருக்கும் கொடுக்குற காசுக்கு வந்து திருப்தியாக வந்து வெளியே வரலாம் சந்தோஷமாக வெளியே வரலாம் அந்தளவுக்கு வந்து திரைக்கதையை வந்து கொண்டு போயிருக்காங்க இந்த படத்தோட கதாநாயகன் விஷால் தான் அப்படின்னாலுமே வந்து இந்த படத்தில் அதிகமாக ஸ்கோர் செஞ்சிருக்கிறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஜே தான் இந்த படம் முழுக்கமே வந்து ரெண்டு கதாபாத்திரங்களில் வந்து டைம் டேபிள்லேயுமே சரி நிகழ்காலத்துலேயுமே சரி எஸ் நடித்து அந்த அவருடைய கேரக்டர்லேயே வந்து வெளிப்படுத்தி முழுமையாக அவருடைய நடிப்பை வெளிப்படுத்தி அந்தளவுக்கு வந்து அசத்தி இருக்காரு எல்லாருமே வந்து எஸ் ஜே எஸ் வந்து தூக்கி வச்சு கொண்டாடும் அளவுக்கு வந்து அவர் நடிப்பை வந்து இந்த படத்தில் வெளிப்படுத்தியிருக்காரு எல்லாருமே வந்து விஷால மலந்து எஸ் ஜே தான் பேசியிருக்காங்க அந்தளவுக்கு இந்த படத்தில் அவருடைய நடிப்பு இருக்குது இருந்தாலுமே வந்து விஷாலுக்கு வந்து ஒரு பாராட்டு தெரிவித்து தான் ஆகணும் ஏன்னா ஒரு படத்தோட ஹீரோ இந்தளவுக்கு இருக்கும்போது அவரை விட ஒருத்தர் வந்து ஸ்கோர் செய்கிறாரு அந்தளவுக்கு வந்து அந்த கதை இருக்குது அப்படின்னா அதையுமே வந்து நிறைய ஹீரோக்கள் வந்து யாருமே வந்து அதை ஒத்துக்கவும் மாட்டாங்க அப்படி இருக்கும் நிலையில் வந்து எஸ் ஏ இவ்வளோ ஸ்கோர் பண்ணாலும் அவரை ஸ்கோர் பண்ண வச்சு அவர் முன்னே செல்ல வச்சு பின்னாடி இருக்கிறாரு அப்படின்றது வந்து பெரிய விஷயந்தான் அது எந்த ஹீரோக்கும் வராது இரண்டு விஷாலு ரெண்டு எஸ் ஏரா ரெண்டு காலகட்டங்கள் வந்து சிக்கலான கதையை வந்து எடுத்து இந்த படத்தை வந்து திரைக்கதையாக ஆக்கியிருக்காரு இப்படி இயக்கும் பொழுதும் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே குழப்பம் வர ரசிகர்களுக்கு புரியாமல் போயிடும் இப்படி எதுவுமே இல்லாமல் வர ரசிகர்களுக்கு வந்து எந்த குழப்பமும் வராமல் சிறு குழப்பம் கூட வராமல் வந்து அந்தளவுக்கு ரசிகர்களுக்கு புரியும்படியாக வந்து ரெண்டு காலகட்டங்கள்லையுமே வந்து ரெண்டு எஸ் ஏரியா ரெண்டு விஷாலை வச்சு கதை கதையை வந்து நகர்த்தி விட்டு போயிருக்காங்க அந்தளவுக்கு வந்து வரும் ரசிகர்கள் பாமர கூட வந்து கதை வந்து நல்லா புரியுது நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது அந்தளவுக்கு வந்து ரசிகவும் செய்கிறாங்க இந்த படத்தை நடிகர் விஷாலுக்குமே கூட வந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு வந்து ஒரு நல்ல கதாபாத்திரமும் அமைந்திருக்கு அதை சரியாக வந்து தேர்வு செய்து அதற்கு பங்கும் அளித்திருக்காரு நடிகர் விஷால் அளவுக்கு வந்து ஆண்டனி விஷாலோட தோற்றம் வந்து நல்லாவே வந்து ரசிகவும் வச்சிருக்கு ஜாக்கி பாண்டேன்ற கேரக்டரில் வந்து வேறு யார் நடிச்சிருந்தாலுமே வந்து நிச்சயமாக வந்து இந்தளவுக்கு வந்து வந்திருக்காது அந்தளவுக்கு வந்து எஸ் ஜெஸ்யா வந்து இதில் வந்து மிரட்டி எடுத்திருக்காரு டைட்டில் கார்டிலே வந்து பார்த்திங்கன்னா நடிப்பு அரக்கன்ற பட்டத்தோடு தான் வந்து இவருடைய பெயரை வந்து போட்டிருக்காங்க திரைப்படத்தில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஏஐ தொழில்நுட்பம் மூலயமா வந்து மறைந்த நடிகையான சில் சுமத்தை வந்து திரையில கொண்டு வந்திருக்காங்க இவர்கள் வரும் காட்சி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்களை வந்து கொண்டாடி ஆறாவரப்படுத்தும் வகையில் வந்து இருக்குது இந்த படத்தில் வந்து சுனிலுமே வந்து ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் இவர் நடிச்சிருக்கார் கேங்ஸ்டரோட இவருமே வந்து ஒரு முக்கிய கேங்ஸ்டராகவும் இந்த படத்தில் இவர் நடிச்சிருக்கார் அதே தான் வந்து இந்த படத்தில் செல்வராகவன் வைஜி மகேந்திரன் கிங்ஸ்லி ஆகியோருமே வந்து நடிச்சிருக்காங்க அடுத்த இந்த படத்துக்கு முக்கிய பலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜி வி பிரகாஷோட பின்னணி இசை தான் பின்னணி இசையும் பழைய பாடல்கள் எல்லாமே வந்து கலந்து இந்த படத்தை வந்து அருமையாக கொடுத்துருக்காரு ஆனால் பாடல்கள் எல்லாமே வந்து ரசிக்கபடியாக இல்லை ஒரு சில பாடல்கள் மட்டும்தான் வந்து ரசிக்கபடியா இருக்கு மற்றபடி வந்து மற்ற பாடல்கள் யா எதுவுமே வந்து ரசிக்கபடியாவே இல்லை இப்படி கேங்ஸ்டராக இருக்கும் படத்தில் வந்து முக்கியமாக வந்து ஃபேமிலி ஆடியன்ஸுமே போய் பார்க்க முடியுமா அப்படின்ற கேள்வியுமே வந்து எழும் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் சேர்த்து அவங்களையும் கூட்டிகிட்டு போய் பார்க்கும் வகையில் இந்த படத்தை கொடுத்துருக்கார் இவருடைய முந்தைய படங்கள் எல்லாமே வந்து எப்படி இருக்கணுமே தெரியும் ஆனால் இந்த படத்தில் வந்து அது எல்லாமே இல்லை ஃபேமிலி ஆடியன்ஸோடு சேர்ந்துமே வந்து இந்த படத்தை பார்க்கலாம் அளவுக்கு வந்து நல்லாவே இருக்குது முதல் பாதையில் வந்து ஒரு சில காட்சிகளை மட்டுமே வந்து அந்த மாதிரி எடுத்திருக்காரு குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வைஜ்ய மகேந்திரன் அதில் நடிச்சிருக்காரு இந்த ஒரு சில காட்சிகளை தவிர்த்து பார்த்தோன்னா வந்து படமே வந்து முதல் மொத்தமாக வந்து படத்தை பார்க்கும்போது வந்து மிகவும் வந்து நல்லாயிருக்கு முதல் பாதி வந்து ரொம்பவே வந்து ஸ்லோவாக பண்ணாலுமே வந்து ரெண்டாம் பாதி வந்து அருமையாக இருக்குது அந்தளவுக்கு வந்து விறுவிறுப்பாகவும் காமெடியாகவும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க படத்தோட கதை வந்து என்ன வந்து கிளைமேக்ஸ் வந்து நம்மளுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சாலுமே வந்து இந்த படத்தை வந்து ரசிக்கும்படியாக எடுத்திருக்காங்க வரவங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருக்க படத்தை பார்த்து முடிச்சுட்டு வரும்பொழுது வந்து சந்தோஷமாக இருக்க எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து மறந்து கவலையும் மறந்து சந்தோஷமாக இருக்கும் வகையில் இந்த படம் அமைந்திருக்கு